குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்போது நாம் இந்த பதிவில் ஒரு புதிய தலைப்பு பற்றி பேசுகிறோம். 12 வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க ஒரு ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ஒரு ராசிக்கு 1 வருஷம் எடுத்துக்கிறார். அது 12 வருஷம் ஆகுது ஒரு 12 ராசியை கடக்க. அப்போது இந்த ராஜாதி ராஜயோகம் பெறப்போகும் ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது சிம்ம ராசி முதன்மையான ஒரு நிலையில் இருக்கிறது. பாருங்கள், சிம்ம ராசிக்கு இப்போது இந்த 13/11/2021 6 இருக்கும் குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார். 6 குரு ஊரில் பகை. 6 குரு இருந்த காலகட்டம், அதுவும் மாறி மாறி அமர்ந்தார். அவர் கும்பத்துக்கு போனார், மறுபடியும் மகரத்துக்கு வந்தார். இப்படி மாறி மாறி செஞ்சதில் ஒரு சரியான ஒரு பலன்கள் கிட்டவில்லை. அதே நேரத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்து குரு பகவான் பல நிலைகளிலும் உங்களை பின்தங்க வைத்து விட்டார். எப்பவுமே நீங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பீர்கள் நீங்கள், ஆனால் உங்களுடைய அந்த கம்பீரம் கடந்த ஆண்டு கம்பீரமே இல்லாமல் போச்சு. எங்கும் எதிலும் நீங்கள் முதன்மை வகிப்பவர்கள். நீங்கள் அரசு வேலையா, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அதிகார பதவியில் நீங்கள் தான் இருப்பீங்க. தொழில் நடத்துகிறீங்களா, தொழிலையும் நீங்கள் தான் முதன்மை வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த சூரிய பகவான் பொறுத்தவரையிலையும் சிம்ம ராசிக்கு அதிபதி ஆட்சி வீடு ராஜகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. இந்த சிம்மத்தில் மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் உள்ளடக்கியது. காலபுருஷ தத்துவப்படி இது வந்து 5வது ராசிங்க. ராஜகிரகம் இந்த சூரிய பகவான் நீங்கள் முயற்சியே செய்யாமல் விட்டாலும் கூட உங்களை கொண்டு போய் ஒரு பெரிய போஸ்ட்டில் போய் உட்கார வச்சிடும். அது சூரியனுடைய நல்ல காரகத்துவம். அப்படித்தான் அதே நேரத்தில் நீங்கள் வந்து எந்த ஒரு அரசு வேலையாகட்டும் இல்லை தனியார் துறையாகட்டும் ஒரு மெயினான ஒரு கீ போஸ்ட்டில் நீங்கள் போய் உட்காருவீங்க. இல்லை அரசியல்வாதிகளாக சேர்ந்து அரசியலில் சேர்ந்து நீங்கள் இப்போ வீரநடை போடுவீர்கள். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அரசியல் ஈடுபாடு ரொம்ப சமூகத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி எல்லோரும் உங்கள் பக்கம் திரும்பி பார்க்க வைப்பீர்கள். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ, எம்பி, மந்திரி பதவி இப்படி பலதரப்பட்ட உயர் பதவிகளை நீங்கள் வகிப்பீர்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். அதாவது ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு ஒரு படிப்படியான ஒரு உயர்வு கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் எந்த துறையில் எடுத்தாலும் நீங்கள் தான் நம்பர் 1ஆக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்கள். ஆக்சுவலாக சூரியனுக்கு நம்பர் 1 தான். அவர் வந்து ஆக்சுவலாக வந்து மேஷத்தில் உச்சமடைகிறார், துலாத்தில் நீச்சமடைகிறார். இது வந்து ஒரு கருத்துக்காக சொல்லப்பட்டது. அதாவது தொழில் துறையில் இருந்தால் கூட நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் வந்து பரிமளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழிலதிபர் பெரிய நம்பர் 1 நம்பர் 2 லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் இருப்பீங்க. அதுலேயும் முதன்மையான ஒரு நிலை, முன்னணியான ஒரு நிலை தான். உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் திருமணத்துக்கு அப்புறம் வந்து உங்களுடைய வளர்ச்சி அப்படின் பொழுது இமாலய வளர்ச்சியாக இருக்கும். குடும்பத்தையே நீங்கள் 2ஆம் பட்சமாக தான் பார்ப்பீங்க. உங்களுடைய நீங்கள் சார்ந்துள்ள துறை, அது அரசியல் துறையாக இருக்கலாம், இல்லை இலக்கியம் சினிமாவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து கவர்மெண்ட்லேயோ ஒரு பெரிய போஸ்ட்டில் இருந்தால் கூட எந்த துறையில் நீங்கள் சேர்ந்தாலும் நீங்கள் முதன்மையாக உங்களுடைய தொழிலை பற்றியும் உங்களுடைய வேலையை பற்றியும் தான் உங்களுடைய சிந்தனையாக இருக்கும். குடும்பம் என்பது உங்களுக்கு 2ஆம் பட்சம்தான். அப்பேற்பட்ட ஒரு சிந்தனைவாதிகள் நீங்கள். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் ரொம்ப சரியாக பேசி நிறைய நண்பர்களை இழந்து பகைவர்களை சம்பாதிப்பீங்க. அதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலை.
உங்களை பொறுத்தவரையிலையும். இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் கடந்த ஆண்டு உங்களுக்கு சொல்லொன்னா துயரத்தை கொடுத்தார். பாருங்கள், குடும்பத்தில் ஒத்துரு மாற்றி ஒத்துருக்கு வியாதி, அது வந்து ஆஸ்பத்திரி செலவு, அதுக்கப்புறம் மனச்சோர்வு, வருமான தடை, குழப்பம், நிம்மதியின்மை, இப்படி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள். புதிய நண்பர்கள் வந்து உங்கள்கிட்ட சேர்ந்துருந்தா கூட அவங்க வந்து உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காணாமல் போயிட்டுருப்பாங்க. அவங்க உங்களை விட்டு போய் வேலை முடிஞ்சதுன்னு கிளம்பிட்டுருப்பாங்க. அப்படி நீங்கள் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிங்க. ஆறில் குரு சோதனையான காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அது இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து குடும்பத்துக்காக இந்த செலவுகளை சமாளிக்க நீங்கள் கடன் வாங்கி இந்த நிலைமையை சமாளித்து வந்து ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு விடுவு காலம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குங்க. அதாவது பூமிக்கும் பொன் பொருளுக்கும் கௌரவம் புகழ் எல்லாவற்றுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். குரு பார்வை கோடி நன்மை. குரு வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வருகிறார். இது மாபெரும் சிறப்புங்க. நீங்கள் இது நேற்று வரைக்கும் நீங்கள் பதுங்கிய புலியாக இருந்து வந்த நீங்கள் இனி பாயும் புலியாக மாறலாம், மாறுவீர்கள் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு ஏழாம் இடம் என்பது அற்புதமான ஒரு இடம். கோச்சார ரீதியாக குரு பகவான் ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் வரும்பொழுது நல்ல பலனையே தருவார் அப்படிங்கிறது ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. இருக்கும் இடத்தையும் நல்லது செய்வார், பார்க்கும் ராசியையும் நல்லது செய்யக்கூடிய அமைப்பு, அதாவது பாவம். அங்கிருந்து இப்போ 11ஆம் பாவத்தை பார்க்குறார் உங்களுக்கு, 1ஆம் பாவத்தை ராசியை பார்க்குறார், 3ஆம் பாவத்தை பார்க்குறார். அப்போ அந்த 3 பாவகங்களையும் வந்து உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 7ஆம் இடம் என்பது அற்புதமான ஒரு இடம். இது வரைக்கும் நீங்கள் தொழில் துவங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த இப்போ தற்சமையே காசு பணம் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுடைய சிந்தனை செல்லும் பட்சத்தில் யாரையாவது ஒருத்தர் பார்ட்னர் சேர்த்துங்க. 7ஆம் இடத்துல குரு இருந்தாலும் 7ஆம் வீட்டை குரு பார்த்தாலும், அதாவது கோச்சார ரீதியில் குரு இருந்தால், அதான் அங்கே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் பார்ட்னர்ஷிப்பை வச்சு தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா தொழில் நல்லா ஓஹோன்னு பெருகும். இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகி இப்போ அன்னோன்யமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் செய்யக்கூடிய வேலை, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும், திருமணத்தை நடத்தி வைப்பார். அதே நேரத்தில் 7ஆம் இடம் என்பது நண்பர்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம். புதிய நட்புகள் மலரும். ஓடி ஒளிஞ்சவங்கள்லாம் இப்போ திரும்பி தேடி வந்து உங்களை அரவணைச்சி உங்கள்கிட்ட சேர வருவாங்க. அதுதான் இந்த 7ஆம் இடம் என்பது. 7ஆம் இடத்தில் குரு இருந்தாலே ரொம்ப சூப்பருங்க. நண்பர்கள், அதாவது நண்பர்கள் மட்டுமல்ல, நீங்கள் சொந்த தொழில் ஆரம்பித்தா கூட ஒரு நல்ல ஒரு பணியாளர்கள் வந்து கண்டிப்பாக கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இப்போது குரு ஸ்தான பலத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ பார்வை பலத்தை ராசியை பார்க்க போகிறார். ராசியை குரு பார்த்தா அதை விட வேறு சிறப்பு வேறு என்னங்க வரும். இது வரைக்கும் உங்களுக்கு பாருங்கள், அதான் ராசியை குரு பார்க்குறார். இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தீங்க. உங்களுக்கு மட்டும் உடம்பு சுகம் இல்லாமல் இல்லை, குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் மாற்றி மாற்றி உடம்பு சுகம் இல்லாமல் இருந்தீங்க. ஆறில் குரு இருக்கும்போது மாற்றி மாற்றி ஆஸ்பத்திரி செலவு. இப்படி இப்போது உங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் கொஞ்சம் தெளிவான ஒரு சிந்தனையோடு இருப்பாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு கௌரவம் கண்டிப்பாக உயரக்கூடிய ஒரு நிலை. உடம்பில் ஒரு தேஜஸ் மினுமினுப்பு இருக்கும்.
இப்போ பார்த்தீங்க, அதாவது ராசியை குரு பார்த்தா உங்களுடைய தெளிவான சிந்தனை எண்ணங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வேலை பார்க்குற இடம், எல்லா இடங்களிலும் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், அத்தனை இடங்களிலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரும். சமூகத்தில் உங்களுக்கு சம்பளம் வாங்காமல் ஒரு சில முக்கிய பொறுப்பில் வகிப்பீங்க. இப்போ அவங்க கூப்பிட்டு உங்களை மறுபடியும் நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. ராசியை குரு பார்த்தா கோடி நன்மைங்க. அடுத்தது உங்களுக்கு ஏழாம் பார்வையாக ராசியை பார்த்தார். இப்போ ஒன்பதாம் பார்வையாக மூணாம் வீட்டை துலாத்தை பார்க்குறார். ஒன்பதாம் பார்வை அதாவது உங்களுக்கு துலாம் என்பது முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானம், அந்த வீட்டு அதிபதி அவர் பத்துக்கும் உடையவராக இருக்கிறார். அப்போ அந்த வீட்டை பார்க்குறார் அப்படின்னும் போது உங்களுக்கு இளைய சகோதரம் இருந்தால் உங்களுக்கு இதுவரைக்கும் அவங்கக்கிட்ட அந்த ஆறில் குரு இருக்கும்போது இளைய சகோதரம் இவங்கெல்லாம் உங்களுக்கு இப்போ பகையாக இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க மீண்டும் ஒன்று சேர்ந்து அவங்களால் ஒரு ஆதாயம் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் இல்லைங்களா, நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக விரும்பக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு. இந்த பிபிஓ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், ஏன்னா சுக்கரனுடைய வீடுங்க இது, இசையமைப்பாளர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், டைரக்டர்கள், எடிட்டர்கள், இவங்க எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. அடுத்தது உங்களுக்கு ஐந்தாம் பார்வையாக பதினோராம் வீட்டை பார்க்கிறார். பதினொன்று என்பது ஒரு அற்புதமான இடம். எண்ணிய செயல் ஈடேறுதல். இது வரைக்கும் இந்த கடந்த ஆறில் குரு இருக்க வரைக்கும் உங்ககிட்ட இப்போ அதாவது ஃபினான்ஷியல் ரீதியாக நீங்கள் ஓடி, அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த முயற்சியும் பலிக்காமல் போச்சு. இப்போ பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் நீங்கள் வந்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு மூணாம் வீட்டை குரு பார்க்குறார், ராசியை குரு பார்க்குறார். அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம், தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழல், சந்தோஷமான ஒரு சூழல், சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் வங்கிகளின் மூலமாகவோ அரசின் மூலமாகவோ கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்தோ அல்லது தொழிலை மாற்றி அமைத்தோ ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியத்திற்காக, நல்ல வருமானத்திற்காக நீங்கள் உழைப்பீங்க. கண்டிப்பாக நல்ல வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம். எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பல வகையிலையும் உங்களுக்கு லாபம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. காலம் கிரகங்கள் கையில், நேரம் நல்லா இருந்துச்சு சொன்னால் நம்ம சம்பாதிக்கிற துட்டு அத்தனையும் வந்து பேங்க் பேலன்ஸில் போயிடும். ஆனால் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் நேரம் சரியில்லைன்னும் போது ஒரு பைசா ஒன்றும் பேங்க்கில் போய் உட்காராது. அதுதாங்க பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது என்பது உங்களுக்கு பல வகையிலையும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய ஒரு அமைப்பு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடந்தேறக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குங்க. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வந்து வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இதெல்லாம் நிச்சயமாக நடக்குங்க. ஏன்னா பத்தாம் இடம் சிறப்பாக இருந்தால் தான் பதினோராம் இடம், அதாவது பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா தொழில் உத்தியோகம் சிறப்பாக கண்டிப்பாக அமையும். ஏன்னா மூணாம் இடத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் தான் சிம்ம ராசிக்கு. அப்போ மூணாம் வீட்டையும் குரு பார்க்குறார், முயற்சி ஸ்தானத்தை. பதினோராம் வீட்டை பார்த்து நல்ல லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் தொழில் சிறப்பாக பிரமாதமாக போகும். வேலை பார்க்குறவங்க எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீங்கள் எந்த வழி நல்ல வழி என்று சிந்தித்து செயல்பட்டு வெற்றி நடை போடுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இனி உங்களுக்கு ராஜநடை போடக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, தொழிலில் சரியாக மந்தத்தன்மை, உத்தியோகத்தில் பிரச்சனை, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனை, கடன் தொல்லை,
முதல்ல பலதரப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தீங்க. அதனால் இப்போ ஓரளவுக்கு அதிலிருந்து எல்லாம் மீண்டு வந்து ஒரு நல்ல நிலைக்கு, சகஜ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதனால தான் இந்த 12 வருஷத்துக்கு அப்புறம்தான் உங்களுக்கு அங்கே வரார். ஒரு கும்பத்துக்கு வந்து ராசியை பார்க்க போகிறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார். ராஜாதி ராஜயோகம் பெறப்போகும் ராசிகளில் சிம்ம ராசி முதன்மையானது என்று சொன்னால் மிகையாகாது. அதே நேரத்தில் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.